பெண்களுக்கு அரசு பணிகளிலே தமிழ்நாடு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தது தலைவர் கலைஞர் என்று. இப்பொழுது ஆட்சிக்கு மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதை 40% உயர்த்தி தந்திருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒவ்வொரு கட்டமாக அந்த கல்வி என்பதன் முக்கியத்துவம், பெண்களுக்கான இந்த சமூகத்திலே பொதுவெளியிலே அவர்களுக்கான இடம் என்பது விரிவடைய வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடியது திராவிட இயக்கம். ஆனால் சில பேர் இருக்காங்க, நான் அரசியல் பேசவில்லை. சில பேர் இருக்காங்க, ஒரு பெண் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படும் போது, சீண்டப்படும் போது அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அந்த பொண்ணு கையில் மொபைல் ஃபோன் இருந்ததா? ஏன் பெண்ணுங்களுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தரீங்க? அடுத்த கேள்வி, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ஏன் வீட்டை விட்டு வெளியில் போனா? என்ன உடுத்தி கொண்டிருந்தாள்? இதுக்கு தான் பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீர்கள், பத்திரமாக பாதுகாத்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. இன்னும் அடுத்து சொன்னால் காட்ரேஜ் கபர்டு வாங்கி உள்ளே வச்சு பூட்டிடுன்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க. ஆனால் இதை ஒரு கருத்தியலாக, இதை ஒரு செய்தியாக தொடர்ந்து பரப்பக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் உயிர்ப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த போர்வையிலே வந்து அன்பு, மதம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு என்று எதை சொல்லி உங்களை கட்டுப்படுத்த யார் நினைத்தாலும் தயவு செய்து அப்பொழுது விழிப்போடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் சொல்லி சாக்லேட் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அன்பு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, இதுதான் நம்முடைய கோட்பாடுகள் என்று சொல்லி அந்த லாலிபாப்பை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய உரிமை பத்திரத்தை பிடுங்கி கொண்டு போகக்கூடிய செயல் அது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சந்தோஷமான நாளிலே நாம் படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளிலே இதை பற்றி நீ அக்கறையோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் இந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடியவர், உங்களோட ஆசிரியர்களை கேட்டால் அவர்களும் சொல்லுவார்கள், இந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம், இந்த தவறுகளையெல்லாம் நாங்களும் செய்திருக்கிறோம். அதனால் இந்த தவறுகளை கடந்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கிறோம், தயவு செய்து கவனமாக இருங்கள். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய மகளுடைய எதிர்காலம், உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய எதிர்காலம் என்பது உங்கள் கைகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு ஆண்டும் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரும்பொழுது யாருடைய பேர் முதல் மாணவியாக அதிக மார்க் எடுத்தவங்களுடைய பேர் பட்டியல் வரும்பொழுது யாரோட பேர் இருக்கு? யாருடைய பேர் இருக்கு? ஒரு பெண்ணுடைய பெயர் தான் இருக்கிறது இல்லையா? பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பட்டியலிலே இருக்கக்கூடிய முதல் பெயர்களாக இருப்பது பெண்களுடைய பெயர்கள். சில ஆண்டுகள் சென்று அந்த பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் இந்த சமூகம் போட்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்துக்குள் அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த கட்டங்களுக்குள் நம்மை தொலைத்து விடாமல் உங்கள் எண்ணம் என்ன, உங்கள் இலக்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். கல்வி என்பது இன்னைக்கு நாலேஜ் தான் பவர். ஒரு காலகட்டத்தில் யார் பலசாலியோ அவங்க தான் இந்த சமூகத்தை தன் கைக்குள்ளே வைத்து கொண்டிருந்தவர்கள். இன்னைக்கு அதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நாலேஜ் மட்டும்தான் பவர். அதனால் நீங்கள் வேறு யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. அவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் நீங்கள். ஈக்யூன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் கோஷன்ட் நமக்கு பெண்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்ட்யூஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய பேலன்ஸ் இன்றைக்கி பெண்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு வரக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். ஏன்னா
நாலேஜ் அப்படிங்கிறது உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. அதுவும் இன்றைக்கி செல்ஃபோன் கையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எது ஒரு தட்டில் ஒரு பட்டனில் ஒரு ஸ்விட்சவே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கைக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் யூ ஆர் செகண்ட் டு நோபடி.